ஹே ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வில் த பர்சன் கம் பேக் அகெயின். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பர்சன் வந்து திருப்பி உங்களோட லைஃப்குள்ளே வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இது யாரோ ஒரு கிளைண்ட், ஒன் ஆஃப் மை யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அவங்க வந்து இந்த கமெண்ட்ல வந்து கேட்டாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலாக ஏதாவது வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் புதுசாக என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என்னோட நேம் அனிதா, நம்ம டாரோ ரீடர். நான் வந்துட்டு லைக் நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வந்து டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெண்டும் மட்டும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வேறு எதுலேயும் வந்து காண்டாக்ட் பண்ணிடாதீங்க. வேறு யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காண்டாக்ட்லாம் வந்து பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கேளுங்க. இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், இது வந்து உங்களுக்கு பொருந்தலாம் பொருந்தாமே வந்து போகலாம். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பர்சனல் ரீடிங் தான் எடுக்கணும். பர்சனல் ரீடிங் வந்து சார்ஜபிள், நான் பையன் சொல்லிடுறேன். கண்டிப்பாக அந்த சார்ஜபிள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து சொல்லுவேன் என்ன சார்ஜஸ் அப்படின்னுலாம் வந்து நான் வந்து சொல்லுவேன். அதை தாண்டி இந்த டாரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் தானே தவிர இதுதான் வந்து டெஸ்டினி அப்படின்றது வந்து கிடையாது. உங்களுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆப்போசிட் பர்சனும் எப்படி வந்து உங்களுடைய மனசை மாற்றிக்கிறீங்க, எப்படி வந்துட்டு அது ஏன்னோ அது போகிற போக்கில் போகாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்துக்கு டியூன் வந்து ஆக போகிறீங்க அப்படின்றதான் வந்து இங்கே மெயினாக வந்து ரோல் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்க்கணும். நான் இன்றைக்கி வந்து மூனாலஜி கார்ட்ஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்வைஸ் கார்டு வந்து எடுப்பேன். என்ன அட்வைஸ் வந்து கார்டு சொல்ல வருது அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கார்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கேளுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிறிஸ்டல்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் தான் வந்து போகிறேன். இப்போ என்னென்ன கிறிஸ்டல் அப்படின்றத வந்து காமிச்சிடுறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2022 ப்ரெடிக்ஷன் வந்து ஒவ்வொரு ராசி பலனுக்கும் ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களோட ஜோடியாக் சைன், உங்களோட ராசி பலனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து நீங்கள் போய் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்டல் காட்டிடுறேன். ஸோ உங்களுடைய கிறிஸ்டல், ஓகே, உங்களுடைய கிறிஸ்டல் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து இதுதான், இதுதான் செகண்ட் கிறிஸ்டல், இது வந்து தேர்ட் கிறிஸ்டல். ஓகே, உங்களுடைய கிறிஸ்டல் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 கார்ட்ஸ் வந்து எடுப்பேன். அதை தாண்டி அட்வைஸ் கார்டு அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, இந்த பர்சன் கம் பேக் அகெயின் ஃபார் த பீப்புள் ஹவ் சூஸ் அண்ட் அமெத்திஸ்ட் கிறிஸ்டல். இந்த பர்சன் கம் பேக் அகெயின் இன் டு தேர் லைஃப். த பர்சன் ஆன் தியர் மைண்ட். இந்த பர்சன் கம் பேக் அகெயின் இன் டு தேர் லைஃப். இந்த பர்சன் கம் பேக் அகெயின் டு தேர் லைஃப். ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி, வில் த பர்சன் கம் பேக் அகெயின் அப்படின்றதுக்கான ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எம்ப்ரஸ். ஓகே, ஸோ எம்ப்ரஸ் அப்படிங்கிறச்சு இது வந்து ரொம்ப பாசிட்டிவான கார்டு தான். மேபி லைக் இன்னும் அந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்களா அப்படின்னு வந்து பார்க்குறச்சு. மேபி இது வந்து அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஓவரால் எனர்ஜியாக வந்து இருக்கிறது தான் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ க்ரோத் இருக்குது, நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இருக்குது, நல்ல ஒரு இன்டென்ஷன் தான். பத்து மேலாப்பில் பார்க்குற பிறகு நம்ம தோண்டி தோண்டி வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன வந்து இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒரு நர்ச்சரிங், அதாவது க்ரோ ஆகுறது, இல்லை நல்ல ஒரு மிகுதியான ஒரு நல்ல ஒரு ட்ரூ இன்டென்ஷன், ட்ரூ இது அந்த மாதிரி தான் வந்து இதை பார்த்தா வந்து தெரியுது. ரொம்ப பேடாலாம் வந்து நமக்கு வந்து தெரியல. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கார்ட்ஸ் வந்து சேரியட், 9 of Cups, 3 of Wands. ஓகே, அவங்க வந்து வரணும் அப்படின்னு வந்து லைக் நோ அவங்க நிறைய முயற்சிகள் வந்து பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அவங்களுடைய இது வந்து அவங்களுடைய ஒரு விஷ், அவங்களுடைய ஆசை, அது வந்து ஒரு கனவு, எப்படி சொல்லலாம், அது வந்து ஒன் ஆஃப் த லட்சியம், ஒன் ஆஃப் த இது அப்படின் மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே நிறையவே வந்து இருக்குது.
ओके नम्बर मेलूम वह क्लारीफ पड़ी पाकल अमुक और आंसर कम ओके ना नैक अदकाना वह पड़नों अंडर वर्क अब वेले वह ना पड़ा वह तोहद पातटी अब तिरपी वरण आशो क्लारटी वो इलामा वाणामा अगर कुलपमें विषयते ताँ विषय मेल कॉन्सट्रेशन इत मिलकर प्रयारीटी वह सब முன்னிறுத்தி பண்ண வேண்டிய விஷயங்கள் அவங்களோட லைஃப்லயே வந்து நிறைய இருக்கும்ல அது மேல அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு பட் அதுலயே வந்து பாத்தீங்கனா பெருசா வந்து கொஞ்சம் குழப்பமா வந்து இருக்காங்களோ அப்படிங்க ஒரு குழப்பம் இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு பட் அவங்க வந்து லைக் உங்களோட இருக்குறதுல உங்களோட நேரத்தை வந்து செலவழிக்கிறதுல உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றதுலலாம் வந்து பாத்துட்டீங்கனா ரொம்ப ஹாப்பியா தான் வந்திருக்காங்க நிறைய பாஷன் இருக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கனா நல்ல ஒரு இது நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பாஷன் நல்ல ஒரு உங்களோட எனர்ஜியும் அவங்களோட எனர்ஜியும் வந்து பாத்தீங்கனா நல்லாவே வந்து பாத்துட்டீங்க அப்படினா இது வந்து மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு ஓகே பட் வருவாங்களா மாட்டாங்களான்றது பாப்போம் ஓகே Will the person come back again into the life for the people who have chosen on the test? Will the person come back again? Advice card. This is the Moonology or advice card. And then pop. Take time to breathe out. Abhin sorry to bande bande rakhe. Okay. Innor enna abhin thala bande pop. It's time to take action. Take time to breathe out. Okay, நீங்க வந்து என்ன பண்ணணுமோ, நீங்க என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ, நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ, அதாவது அவங்கள தான் வந்து சொல்லுது நான் வந்து நினைக்கிறேன். அது வந்து சொல்லுது பட் அத தாண்டி take time to breathe out அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான உள்ள அர்த்தங்கள் அப்படிங்கறத வந்து நான் இப்ப வந்து பார்த்து சொல்றேன். Okay. நான் வந்து இது இங்கிலீஷ்ல இருக்கு வாசிச்சிட்டு தமிழ் அர்த்தமும் வந்து பண்றேன் உங்களுக்கு. It suggests that the situation you are asking about has now peaked and it's time for you to regroup and learn from your experience rather than blindly forging ahead. Have faith in what is happening for the best. Try to accept the way things are now and give yourself others time to relax. Okay. Like you know, if a situation வந்து பாத்துட்டீங்க அப்படினா உங்களுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப டாப்ல போயிடுச்சு பீக்குக்கு போயிடுச்சு. You know, வாழ்வா சாவா அப்படிங்கற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. எல்லாருக்கும் வந்து கிடையாது சில பேருக்கு அப்படி இருக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து இருக்கலாம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய டைம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது சும்மா பிளைண்டா ஆடு மாதிரி வந்து மண்டே ஆட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாலஜி கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது எப்படி வந்து சிச்சுவேஷன் இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வந்து கொடுங்க ஓகே நீங்க வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து பண்றாங்க ஒரு வழியில வந்து போறாங்க அந்த வழி வந்து பாத்துட்டீங்கனா அது வந்து வொர்க் அவுட் ஆகல அப்படிங்கற மாதிரி தெரிஞ்சதுனா வேற என்ன பண்ணலாம் அப்படிን யோசனை பண்ண வேண்டிய நேரம் இது அப்படினு சொல்றாங்க ஓகே went out பண்ணனும் அதாவது உங்களுடைய விஷயங்களை வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிட்டு வேற மாதிரியான விஷயங்கள் வந்து வந்து நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் இது அப்படிங்கற மாதிரி தான் வந்து பாத்துட்டீங்கனா கார்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுது இதுதான் வந்து பாத்துட்டீங்கனா வந்து எனக்கு இந்த கார்டோட ஃபுல் மீனிங் தெரிஞ்சுக்கணும்னா வந்து இதுதான் வந்து பாத்துட்டீங்கனா வந்து சொல்லுது ஓகே இதுதான் வந்து மூணாலஜி கார்டு வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற ஒரு இது ஓகே மெசேஜ் வந்து நம்ம வந்து இப்ப வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பாப்போம் சரிங்களா வைச்சாரே
சொன்னேன்ல கிளாரிஃபை வந்து பண்ணி பார்த்தா தான் வந்து உள்ள இருக்குறதெல்லாம் நோண்டி நோண்டி தெரியும். அதே மாதிரி தான் உங்களுடைய மூமெண்ட் உங்களுடைய வேகம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நோக்கி இருக்கு. பட் அட் த சேம் டைம் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்து இங்கே வந்து இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நிறைய சஃபர் ஆயிருக்காங்க அவங்க, இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ரொம்ப. அதனால் வந்து என்ன சொல்கிறது, அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா டாமினண்ட்டாக வந்து இருந்திருக்கலாம். அதனால் வந்து பிரச்சனைகள் வந்து முத்தி போய் இதை வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்து அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய திசை வேறு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து தோணுது இங்கே. பட் அவங்களுடைய இப்போதைக்கு அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ஒரு கிளாரிட்டி வந்து இல்லை, நான் சொன்ன மாதிரி கிளாரிட்டி இல்லை. பட் உங்களோட இருந்த அந்த பேஷன், உங்களோட இருந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். என்ஜாய் பண்ணாமலாம் வந்து இல்லை. பட் அவங்களே அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறாங்க, அவங்களே அவ வந்து மேபி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட அவங்களே வந்து பெருசாக்கி முடிச்சுக்கிறாங்க. பட் நிறைய பெயின் வந்து பார்க்க முடியுது, ஏன்னா அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு வந்து தெரியுது. பட் இப்போ இந்த இந்த கார்டை வச்சு பார்க்குறச்ச நமக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, பார்ப்போம். வை த நைன் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர், வை த நைன் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர். ஓகே, ஒரு பக்கம் வந்து லவ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ரொம்ப வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வேலி போட்டு வச்சுட்டு அதை தாண்டி வந்து வர்றதில்லை. லைக் யூனோ பட் பாசம் நினச்சி பார்க்குறது அதெல்லாம் வந்து இருக்குது. பட் அதை தாண்டி ஏதோ ஒரு உண்மைத்தன்மை வந்து இல்லை, ஏதோ ஒரு வந்து ரொம்ப குழப்பமாகவே வந்து இருக்குது, ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்ப இது வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து தோணுது. அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பட் இது வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆள் மனசில் அவங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கத்தான் வந்து செய்யுது. பட் அது விஷயம் இல்லை, நம்ம கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்குறச்ச வந்து உண்மைத்தன்மையை வந்து அவங்க வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்றத வந்து உணர்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நைன் ஆஃப் வாண்ட்ஸ் விச் இஸ் டெல்லிங் மீ லைக் ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த எமோஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவரை வந்து தடுக்குது, அவங்கள வந்து தடுக்குது அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணி வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு நான் வந்து சொல்கிறேன்ல. பட் உங்களோட வந்து இப்போ வந்து டச்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி, டச்லேயே வந்து இருந்தாலும் ஹாய் பாயோடு தான் வந்து நிறுத்திப்பாங்க. பிகாஸ் அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து கண்ட்ரோல்டாக வந்து இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்காக லைக் யூனோ லைக் ரொம்ப 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 ஒரி பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நோ ஏமாந்துட்டு அது மாதிரி அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. பட் இப்போதைக்கு வருவாங்களான்னு வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா லைக் சிம்பிளாக நான் வந்து நோ அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். பிகாஸ் அவங்களோட ப்ரியாரிட்டி இப்போதைக்கு வந்து நீங்கள் இல்லை. இல்லை வருவாங்களா அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா லைக் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் எடுக்கலான்னு வந்து நினைக்கலாம். பட்
அவங்க இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படினா லைக் திருப்பி வந்தாலும் உங்களுடைய லைஃப் ரொம்ப கிரேட்டா இருக்காது அப்படி இல்ல வொர்க் அவுட் பண்ணனும் பட் உங்களுக்குள்ள ரொம்ப பெருசா கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆகுமா எனக்கு தெரியல I think you have to wait அப்படினா நான் வந்து சொல்லுவேன் பட் அதுவே வந்து 100% வந்து ஷூர்லா வந்து கிடையாது கிடையவே வந்து கிடையாது இது வந்து ஈஸியா சொல்லிருச்சு see உங்களை பாப்பாங்க அவங்க கிட்ட வந்து कांटेक्ट பண்ணுவாங்க செய்வாங்க பேசுவாங்க பண்ணுவாங்க பட் அவங்களோட பிரையாரிட்டிஸ் வந்து பாத்துட்டீங்கனா பெருசா இப்போதைக்கு வந்து நீங்க வந்து கிடையாது சோ they have changed their mind அவங்களோட மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க அப்படி தான் சொன்னேன் ஏன்னா நீங்க ரெண்டு பேர்மே வந்து பாத்துட்டீங்க அப்படினா ரொம்ப 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 லைக் அதாவது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்ற மாதிரி நீங்க ரெண்டு பேர்மே வந்து பாத்துட்டீங்க அப்படினா ரொம்ப ஹானஸ்டா இருந்திருக்கலாம் இல்லனா ரொம்ப வந்துட்டு கம்யூனிகேஷன்ல வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து ஒத்து போகாம வந்திருக்கலாம் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப வந்து பாத்துட்டீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்திருந்திருக்கலாம் ரொமான்டிக் அந்த மாதிரிலாம் வந்து இல்லாம ரொம்ப வந்து இன்டெலெக்சுவலா இல்லனா இன்டெலிஜென்ட்டா இது ஒரு நார்மலா வந்து பேசுற மாதிரி பட் அதுவே வந்து பாத்துட்டீங்கனா லைக் அந்த காலத்துல அந்த தாத்தா பாட்டி என்னலாம் இருப்பாங்களா லைக் உங்களுக்கு அந்த லவ்னா என்னன்னு புரியாது லவ்னா மேபி அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமா என்னன்னு வந்து தெரியல பட் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி தான் ஆயிடும் கண்டிப்பா வந்து அவங்க வர்ற ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாமே ஒரு அடிக்டடா வந்து இருக்காங்க லைக் அடிக்ஷன் இருக்கு பட் அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது பட் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு வந்து தெரியுது ஸோ உங்களுக்கு இது ரெசனேட் ஆகிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செகண்ட் கிறிஸ்டல் ஃபைல் ஓகே செகண்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஓகே பேஜ் ஆஃப் பெண்டகிள்ஸ் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் அந்த வந்து எயிட் ஆஃப் வாண்ட்ஸ் ஓகே ஜட்ஜ்மெண்ட் ஓகே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நிறைய அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ரியலைஸ் பண்ணியிருக்கிறது ஆனால் அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கும் இல்லை அப்படின்னா நிறையா விஷயங்களை வந்து புரிஞ்சிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க வேணும் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து எயிட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ உடனடியான ஒரு ஆக்ஷன் உடனடியான ஒரு தீர்வு உடனடியான ஒரு பிளானிங் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் நிறைய பேஷன் வந்து இருக்குது நிறைய இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இன்னும் வந்து அவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் இது வந்து கற்றுக் கொடுத்துருக்கும் பட் லைக் இனிஷியலில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆசையாக ரொம்ப அன்பாக ரொம்ப பேஷன் ஓரியன்டாக லைக் இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக அப்படி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு எப்படி இருக்குன்றது வந்து இனிமேல் வந்து பார்க்குறத வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஓகே வந்து பார்க்கலாம் வை த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஹியர் வை த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஹியர் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு
சரி என்ன தவறு என்ன பேலன்ஸ் என்ன அப்படினு அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படினு வந்து சொல்வாங்கல அத வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அவங்க வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அதே சமயம் வந்து பாத்துட்டீங்க அப்படினா ஒரு நிறைய நிறைய சாய்ஸஸ் வந்து இருக்குங்க நீங்க மட்டும் அப்படி வந்து கிடையாது நிறைய பிரையாரிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அத தாண்டி நமக்கு இங்க 2 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து இருக்கு இட் மீன் தட் யூ நோ ஒரு பிளானிங் பண்றாங்க ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்காங்க என்ன பண்ணனும்ன்ற முடிவுல வந்து இருக்காங்க பட் வருவாங்களா மாட்டாங்களான்றத விட பட் ஒரு அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து பாத்துட்டீங்க அப்படினா அனலைஸ் பண்றாங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு கிளாரிட்டி அந்த என்ன அந்த தெளிவு பெறக்கிறதுக்காக வந்து பாத்துட்டீங்கனா அதுக்கான அனலைசேஷன்லாம் வந்து போயிட்டு இருக்கு அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து இப்போதைக்கு வந்து அந்த அனலைசேஷன் அந்த விஷயங்களை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு அப்படினா நம்ம வந்து இங்க வந்து சொல்லணும் ஓகே நமக்கு இந்த கார்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுது அப்படிங்கறத வந்து பாப்போம் பிலீவ் இன் தி இம்பாசிபிள் அப்படினு சொல்லிட்டு நமக்கு இங்க வந்து ஓகே முடியவே முடியாது அப்படிங்கற ஒரு விஷயத்துல வந்து பிலீவ் பண்ணுங்க அப்படினு வந்து இருக்கு நதிங் இஸ் எட் செட் இன் ஸ்டோன் இன்னும் வந்து பாத்துட்டீங்க அப்படினா அவங்க வந்து அந்த அனலைசிங் ஸ்டேஜ் அதாவது வேல்யூ பண்றது ரியலைஸ் பண்றது அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கறனால இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அனலைசிங் ஸ்டேஜ் வந்திருக்காங்க இதுதான் அப்படிங்கற ஒரு சாத்தியமானது வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்து சீக்கிரமாவே அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியதான் வந்து போகுது பிகாஸ் அந்த அனலைசேஷன் அந்த இது நல்லது என்ன கெட்டது என்ன எது வேணும் எது வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து இதை ப்ராக்ரஸ் பண்ணலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா அந்த மாதிரியான ஒரு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது பட் இன்னும் வந்து எதுவும் வந்து முடிவாகலை பட் எதுவும் எல்லா எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே வந்து முடிவாகும் அப்படின்றது மாதிரி தான் வந்து கார்ட்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுது ஓகே இப்போ வந்து நம்ம கார்ட் சொல்கிறத வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் அவுட் கம்மும் வந்து பார்ப்போம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக தான் வந்து இருந்திருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னேன்னா நைட் ஆஃப் கப்ஸ் ஓகே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொமான்டிக்காகவே வந்து இருந்திருக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப லைக் இன்னும் அவங்களா கூட வந்து அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்தால் நீங்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொமான்டிசைஸாக ரொம்ப நல்லா தான் இருந்தது பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு லெசன் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த இதில் இருந்து வந்து மேபி உங்களுக்கு ஒரு கர்மாவாக கூட வந்து இருந்திருக்கலாம் பட் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்ப மேபி அவங்களுக்கு இது வந்து யாராக இருக்கலாம் உங்களுக்கும் இருக்கலாம் அவங்களுக்கும் வந்து இருக்கலாம் லோன்லியாக ஃபீல் பண்ணதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது தனிமைப்படுத்தப்பட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த மாதிரி தான் வந்து கார்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து காட்டுது பார்ப்போம் நிறைய க்யூரியாசிட்டி நிறைய ஒரு ஆர்வம் இந்த நம்ம அந்த வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதும் சரி ஏதாவது புதுசாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து அப்படியே அன்பு மேலே பொழியும் ரொம்ப அப்படியே ரொமான்டிக்காக இருக்கும் ரொம்ப வந்து பேஷனாக இருக்கும் ரொம்ப அட்ராக்ஷன் நிறைய வந்து இருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அவங்க பண்ணாததெல்லாம் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு என்னோ அந்த குட்டி காதல் இந்த இம்மெச்சூரிட்டியான ஒரு காதல் இன்னும் ஆரம்ப ஸ்டேஜில் வர அந்த டீனேஜ் பருவத்தில் ஒரு லவ் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இருந்திருக்கு பட் த பர்சன் ஐ டோன்ட் நோ இட்ஸ் லாங் டேர்ம் திங் பார்ப்போம் ஓகே கிங் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் கிங் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் த செவன் ஆஃப் வாண்ட்ஸ் ஓகே நிறைய லவ் நிறைய எமோஷன்ஸ் இன்னும் லவ் அப்படி கொட்டி கிடக்கு பட் அட் த சேம் டைம்
ஒரு பர்சன் வந்து நோக்கி ஓடுறப்ப இன்னொரு பர்சன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி லைக்கணும். நிறைய தடைகள் வந்து இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்குது. பட் யார் நோக்கி வரா, யார் தடுக்கிறான் தான் இங்கே வந்து தெரியலை. நிறைய கார்ட்ஸ் கீழே விழுந்துருச்சு. பட் அவங்க வந்து இது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரியலைசேஷன் போயிட்டு தான் இருக்கு. வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களா, ஓகே இது இது இப்படி தான், இது அப்படி தான், அது ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சி, இன்னொரு விஷயம் வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடிகிறது வந்து என்ன அப்படின்னா, மேபி இன்னொரு பர்சன் கூட, சில பேருக்கு இன்னொரு பர்சன் கூட இன்வால்வ் ஆயிருந்ததுக்கான சான்சஸ் நிறைய வந்து இருக்குது. ஆமாம், இன்னொரு பர்சன் மேபி உங்களுக்கா இல்லை அவங்களுக்கா வந்து தெரியல, பட் இன்னொரு பர்சன் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இங்கே வந்து நிறைய வந்து இருக்குது பாதி பேருக்கு. பட் ஏதோ ஒரு முடிவு வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த குயிக்காக அதை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அது வந்து கண்டிப்பாக வந்து இங்கே நடக்க தான் போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும், இது வந்து ஆகும் ஆகாது அப்படின்றது தான் நமக்கு கார்ட்ஸ் இங்கே சஜஸ்ட் பண்ணுது. வாட் இஸ் அவுட் கம் ஆஃப் த சிச்சுவேஷன், அவுட் கம் ஆஃப் த சிச்சுவேஷன், வாட் இஸ் அவுட் கம் ஆஃப் த சிச்சுவேஷன், வாட் இஸ் அவுட் கம் ஆஃப் த சிச்சுவேஷன். டெஃபினெட்லி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எந்த ஒரு ஆன்சரும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறதே வந்து கிடையாது. இட் மீன்ஸ் தட் அவங்களுக்கு அந்த தைரியம் வந்து கண்டிப்பாக வந்து பத்தலை. அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இல்லை எனக்கு தெரியலை வந்து நான் வந்து பண்ண போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லை அப்படின்ற ஒரு முடிவு தான் அவங்களுக்கு. நானே சொல்கிறேன் ஓகே வந்து எனக்கு அதாவது இருக்குது இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும். அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறனால தான் அவங்ககிட்ட வந்து எப்படி சொல்ல முடியலை அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் கூட வந்து இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு நினைக்காங்க. ரெண்டு பேர் இன்வால்மெண்ட் ஆகிறதுக்கான பாதி பேருக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் வந்து சொன்னேன்ல, அதனால் வந்து இதுவோ அதுவோ நான் அவங்களால வந்து முடிவு பண்ணவே வந்து முடியல. உண்மைத்தன்மை வந்து இங்கே வந்து ரொம்ப 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 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக வந்து நீங்கள் தான் வந்து பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒன்று இதுவாக அதுவான்னு வந்துலாம் வந்து இருக்கக்கூடாது, இதுதான் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து இருக்கணும். ஸோ அது வந்து மிஸ் ஆகுறீங்க. சரி, நான் வந்து உன்னை பார்த்துப்பேன் செஞ்சுப்பேன் எல்லாமே பண்ணுவேன், பட் நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு. திஸ் இஸ் சம்திங் கால்டு கோழத்தனம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து கோழத்தனமாக தான் வந்து இருக்குது. நான் என்ன சொல்வேன்னா, இந்த பர்சனை நீங்கள் வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்வேன். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளை வந்து நடு ரோட்டில் விட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்களை நம்பி நம்மளும் தேவையில்லாமல் இந்த எமோஷன்ஸை கொட்டி ஏமாந்துட்டு வந்து நிற்கணும். அதனால் நான் வந்து சொல்கிற அட்வைஸ் வந்து என்னென்னா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கார்ட்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டாலாம் வந்து காட்டல. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு பர்சன் இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது.
அவங்க வந்துட்டு லைக் யூ நோ லைக் மேனிஃபெஸ்ட் வந்து பண்றாங்க அதாவது ப்ரே பண்றாங்க செய்றாங்க பட் அதுவும் வந்து பாத்துட்டீங்கன்னா கரெக்டாவே இங்க வந்து இல்ல அப்படிதான் நான் வந்து சொல்றேன் சோ இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ பிகாஸ் நிறைய உண்மை தன்மைகள் வந்து இங்க வந்து மறைக்கப்படுது உங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா லைக் நீங்களா அவங்களா அப்படினு இருக்காங்க நீங்க தான் அப்படிங்கற ஒரு முடிவு வந்து சொல்ல தெரியல சோ அதனால வந்துட்டு லைக் கார்ட்ஸ் வச்சு பார்க்கறச்ச இதுதான் வந்து இதோட இறுதி முடிவுகள் வந்து நீங்க தான் வந்து எடுக்கணும் அவங்க கிட்டே வந்து விட்டுறேன் ஓகே இது ரெசனேட் ஆச்சு அப்படினா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட் மீன்ஸ் a lot to me Thank you so much. Third crystal kaana idu vandha namu vandu poidalam. Hi, third crystal choose pannavangalukku vandha namu ipo vandu panna start pannirlam, okay? Will the person come back to them into their life? The person have chosen black diamond. The person come back. ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரின்றதை விட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அறிவாளியாக வந்து இருந்திருக்கலாம் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கு ரொம்ப எமோஷன் டைப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ரொம்ப ப்ராக்டிக்கல் திங்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே இன்டெலெக்சுவல் திங்கிங் லாஜிக்கல் திங்கிங் பர்சன் ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் தான் லைக் யூனோ லைக் அந்த ட்ராமா இது அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இருக்காது ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு கல்யாணம் ஆகினவங்களாம் நிறைய பேர் வந்து இருக்கலாம் பட் அவங்கள ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபோர் ஆஃப் ஸ்வட்ஸ் இட் மீன்ஸ் லைக் யூனோ லைக் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க திருப்பி வந்து பயணம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குற மாதிரி தான் வந்து இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது நம்ம என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக மேரேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகே இது வந்து என்ன எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் என்ன அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து எதிர்நோக்கி தான் வந்து காத்திட்டே வந்து இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிவ் அண்ட் டேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து இருக்கிறதுக்கான ஒரு அதில் வந்து ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் வந்து இல்லாமல் ஒரு பர்சன் வந்து நிறைய அன்பு கொடுக்கு ஒரு பர்சன் வந்து நிறைய இது பண்ணலாம் ஒரு பர்சன் கிட்ட வந்து கம்மியாக வரலாம் பட் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிவ் அண்ட் டேக்கில் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தான் வந்து போகிறீங்க அந்த கமிட்மெண்ட் அந்த ஸ்டெபிலிட்டி ஏன்னோ ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கு அங்கே இருக்கிற மாதிரியான ஒரு இதுதான் வந்து இருக்குது ரொம்ப பேடாலாம் அவங்க வைப்ஸ் வந்து எனர்ஜி வந்து பேடாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிடையாது நீங்கள் நினச்சிங்கன்னா நான் காட்சி வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு கம்பேக் கொடுக்கலாம் பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதான் தெரியலை ஓகே கார்டு வந்து இட்ஸ் டைம் டு கிவ் ரேதர் தென் டேக் ஓகே நான் சொன்னேன்னா அந்த கிவ் அண்ட் டேக்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் அதுதான் வந்து ஒரு குட்டி ப்ராப்ளம் இது வந்து இருக்கலாம் லைக் எப்பயுமே வந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறத விட நீங்கள் கொடுத்து அவங்க கிட்டே இருந்து வாங்க கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்பயுமே நீங்கள் மட்டுமே வந்து எதிர்பார்க்காதீங்க நீங்களும் கொஞ்சம் கொடுங்க மேபி இது அவருக்கான மெசேஜோ உங்களுக்கான மெசேஜோ ஆனால் நீங்களும் வந்து நிறையா வந்து கொடுங்க அந்த பக்கம் இருக்கிறத வந்து ஃப்ளாஸை மட்டுமே பார்க்காது அந்த பக்கம் இருக்கிற தப்பை மட்டும் வந்து பார்க்காதீங்க நீங்களும் வந்து நிறைய கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மிஸ்டேக் அவங்க வந்து சொல்கிறாங்க இன்னொரு கார்டு பார்ப்போம்
அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். மேபி தான் அந்த சொன்ன அந்த கிவ் அண்ட் டேக்கில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு இது இருக்கே தவிர அதை தாண்டி பெரிய விஷயங்கள் வந்து எதுவும் வந்து இல்லை. பட் லாஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு யாராவது இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. பட் இதில் அப்படி தெரியல, பார்ப்போம். ஓ இது என்ன யோர், நீங்களும் அவங்கள எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அவங்களும் உங்களை வந்து எதிர்பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க. மேபி மணி விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு வந்து தெரியல, பாதி பேருக்கு அது கூட வந்து இருக்கலாம். ஏதோ ஒரு ஏதோ ஒன்று வந்துட்டு லைக் ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. அதாவது சின்ன வயசுலேருந்து இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் இன்னும் வெளியே போகாது, அங்கே வந்து தூங்காது, அது பேய் வந்து பிடிச்சிட்டு போயிடும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப நாள் வருஷமாக நம்பிட்டுருக்கோம், கரெக்டுங்களா? அந்த மாதிரியான ஒரு பயம், அந்த மாதிரியான ஒரு பயம், அந்த மாதிரியான ஒரு நடுக்கம் வந்துட்டு உங்களை ஏதோ வந்து அவங்கள வந்து ஏதோ தடுத்துக்கிட்டே இருக்குது. மேபி உங்களையோ அவங்களையான்னு வந்து தெரியல, ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குது. பட் ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான், ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப வந்துட்டு நோ போல்டாக பிரேவாக இருக்கிற வந்து பர்சன் தான். பட் உங்களுக்கு நடுவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு குழப்பம், தேவையில்லாத ஒரு இது, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் நீங்களும் நினச்சிக்கிறீங்க, அவங்களும் வந்து நினச்சிக்கிறாங்க, இது வந்து முடிஞ்சு போச்சு, இது வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எந்த ஸ்டெப்ஸும் இல்லை. பட் ரெண்டு பேரை வந்து நினச்சிட்டு தான் வந்து இருக்கீங்க. லைக் இன்னும் உங்களை விட அந்த பர்சன் வந்து ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணலாம், ஒரு சேஞ்சுக்காக வந்து வெயிட் பண்ணலாம். திரும்ப திரும்ப வந்து நடந்த விஷயமே நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து இது பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த ஃப்ரீடம் ப்ராப்ளம் வந்ததுக்கான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. யாரோ ஒருத்தர் வந்து இது வந்து நடந்துராதா, இது வந்து ஆகாதா அப்படின்ற ஒரு ஹோப், ஒரு ஃபேத், ஒரு நம்பிக்கை, ஒரு இது, ஒரு அது வந்து வந்து லைக் அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இங்கே இன்னொரு பர்சன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் வந்துட்டு நீங்கள் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல, எது கொடுக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஓடுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா பணத்துக்காக வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான, நான் வந்து அப்படி இருந்தவன் இப்படி இருந்தவன் இங்கே வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது, உன்னை கட்டிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் மணி ரிலேட்டடாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சில பேருக்கு. பட் அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து இப்போ பார்ப்போம். ஒரு கிளாரிட்டி வந்து நீங்களுக்குள்ள வந்து பேசிக்கணும், கம்யூனிகேஷன் ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லாத விஷயம் இது. ஈகோ கிளாஷஸ் நான் சொன்னேன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ரொம்ப லாஜிக்கல் திங்கிங், ரொம்ப ப்ராக்டிக்கல் திங்கிங் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. பட் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த எண்ணங்கள்லாம் வந்துருக்கு. பட் நான் சொல்லுவீங்க அவங்கள வந்து ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறது, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறது, தெரிஞ்சவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறது. பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து வந்து எதுவுமே வந்து எடுக்கிறதே வந்து கிடையாது. ஆனால் ரெண்டு பேருமே வந்து பெயின்லேயே வந்து இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்டால் வந்து இது பண்ணலாம். சரி
நீங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஸ்டெப்ஸ்மே எடுக்காத பட்சத்துல வந்து பாத்துட்டீங்கனா அதுவா வந்து எதுவும் நடக்காது நடக்காதுன்றதை விட யுனிவர்ஸ் வந்து அந்த கடவுள் வந்து அந்த வாய்ப்பை வந்து அமைச்சு குடுக்குறாரு ஆனா ரெண்டு பேருமே அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிதான் நான் வந்து சொல்றேன் ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து வருது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பேரும் சப்ப விஷயம் இன்னும் ஒன்றுமே இல்லாத ஒன்று சும்மா வந்து ஈகோ கிளாஷஸ்னா ரெண்டு பேருமே ஒரே அந்த இதில் இருக்கிறனால ஒருத்தர் வந்து வந்து கீழே இறங்கி வர மாட்டேங்கிறீங்க பட் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுனால யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அதுக்கான வழிகாட்டுது அந்த மாதிரி பட் ரெண்டு பேரில் யாராவது வந்து ஒருத்தர் இறங்கி வரலாம் இல்லை ரெண்டு பேருமே சமமாக வந்து இறங்கி வரலாம் அவர் ஒரு அடி இறங்கி வந்தாலும் நீங்களும் ஒரு அடி இறங்கி வரலாம் பட் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து ரெடியாக இல்லை இருந்தீங்க அப்படின்னா லைக் இன்னும் கம் பேக் கொடுத்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய வந்து இருக்குது ஈகோ வச்சுட்டு அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கோயிங் டு டேக் அ டோல் ஆன் யூ தான் ஸோ நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன் லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்